Assalamualaikum, selamat datang di channel ini. Nama gudah itu beda, aku next episode tanpa keborong. ஸ்டார்டிங் சீனில் நம்ம மிஞ்சி வந்து வைஸ் பிரின்ஸ்பால்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே அங்கிள்காக தான் அங்கிள் மேக்ஸ் டீச்சர் தானே அவர் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம யூல்கிட்ட சொல்ல அவர் தான் என் அங்கிள் உனக்கு எப்படி தெரியும் இது நான் ஸ்கூலில் பயங்கர சீக்கிரட்டாக வச்சிருந்தேனே அப்படின்னு நம்ம யூல் கேட்குறான் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யூல் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவ தான் ஷாமின் ஆச்சு அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வந்து பாக்குறாங்க வைஸ் பிரின்ஸ்பல் நிறைய டாய்ஸ் கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க என்ன உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு கேட்க என்ன பண்றது மவுண்டைன் கார்டுக்கு தான் இந்த ஹியூமன் விளையாடுற கேம்ஸ் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு கூட இந்த கேம் எல்லாம் விளாட்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு ஒரு சரி ஓகே நான் விளாட்றேன் பட் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன்னா நீங்க ஒரு மவுண்டனோட நேம் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க கேட்க பிரின்ஸுபாலோ அந்த டீல் செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க லீல நம்ம மிஞ்சிக்காக யூலா அவனோட ஃப்ரெண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கு உள்ளே நம்ம மிஞ்சியோ வைஸ் பிரின்ஸிபாலோ பயங்கரமா எல்லா கேம்ஸும் விளாண்டுட்டு இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் விளையாட லாஸ்ட்டாக நம்ம மிஞ்சி தான் வின் பண்றாங்க என் லைஃப்ல இவ்வளோ ஜாலியா நான் விளையாண்டதே இல்ல அப்படின்னு நம்ம வைஸ் அதோட சொல்லிட்டு இருக்கீங்க நான் கேட்ட மாதிரி ஒரு மௌண்டனோட நேம் சொல்லி ஆகணும் நான் எந்த இருந்தேன் அந்த மவுண்டோட நேம் சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம மிஞ்சி கேட்க எங்க கட் சீன் இப்போ ஹாஸ்பிட்டலில் யூனாவும் யூடெக்கு தான் கட்டுறாங்க அப்ப நம்ம யூனா கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி எனக்கு என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் வருது ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கான லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா சொல்ல அப்ப நம்ம யூடக் சொல்றாங்க எனக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஃப்ரெண்ட் மிஸ் ஆனா ஒரு தப்பு இல்ல அப்படின்ட்டு அப்படியா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா போய் நம்ம யூடெக் கிஸ் பண்ணிடுறாங்க பங்க கட் பண்ண அடுத்த சீன் இப்போ ஸ்கூல்ல இருக்க நம்ம தான் கட்டுறாங்க நம்ம ஹேனாவோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே தேட்டர் தானே போறீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹேனாவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே பாத்துட்டு நம்ம ஜின் பயங்கர கடுப்பாகிறாரு இப்ப தியேட்டர் வந்துடுறாங்க நம்ம லீவ் வந்து சொல்றாரு மிஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு வர அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஜின் வந்து ஹானாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிருக்கா அப்படியே ட்ரீட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாரு நம்ம ஹேனாவும் ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஜின் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹேன கிட்ட லீவ் வந்து பயங்கர காரிங்க ஸ்வீட்டா பேச எல்லாம் பாத்துட்டு நம்ம ஜின் கோவப்படுறதா ஃபீல் பண்றதா தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு மூவி பார்த்து முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வர ஆப்போசிட்ல ஜின் போக சார் நீங்களும் படம் பார்க்க தான் வந்தீங்களா அப்படின்ட்டு கேட்க நீங்க மட்டும் தான் தனியாக மூவி பார்க்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம ஹானா கேட்க அதெல்லாம் விடுங்க வாங்க நம்ம கிளம்பலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீக் கூட்டிட்டு போயிடுறாரு தீ நம்ம ஹேனாவும் வீட்டுக்கு வர ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம யூனாவும் யூடெக்கு ஜாலியா வந்துட்டு இருக்காங்க உங்க அக்கா தானே அப்படின்ட்டு நம்ம லீ கேட்க என்னோட அக்கா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறாங்க ஏன் தெரியாம எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல அப்புறம் நம்ம லீ போயிடறேன் ஹேனா மட்டும் வந்துட்டு இருக்காங்க ஹானா அப்படி வார்த்தை யூனா பாத்துடுறாங்க உடனே யூடெக் அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு சீக்கிரமா இங்கிருந்து போடா வந்துட்டு இருக்கா சீக்கிரம் கிளம்ப கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம யூடெக் அங்கிருந்து ஓடிடுறாங்க அம்மா இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்க இந்த டைம்ல ஒரு பொண்ணுக்கு வெளில என்ன வேலை சீக்கிரமா வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிட்டு அவங்க பார்த்துட்டு போயிடறாங்க ஆனால் அந்த ஸ்கர்ட் ரொம்ப குட்டியா தானே நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல அதனால என்ன இது இந்த ஷூஸ்க்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் டேட் பண்றீங்களா அப்படி நம்ம ஹீரோயின் கேட்க யாரு சொன்னா அப்படியெல்லாம் ஒன்னும் நீ இந்த ஸ்கர்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக உங்களுக்கு மிஸ்டர் லிய தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க யார் ஹிஸ்டரி டீச்சர் ஆனால் அவரை இல்லையா அப்படின்னு யூனா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டேட் எப்படி போச்சு ரொம்ப சுமாரா போச்சு தான் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நம்ம யூனா சொல்லலே ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா நீ யாருக்கு டேட் போறியா உண்மை சொல்லு நீ ஊட்டக்கு கூட டேட்டிங் போயிட்டு இருக்கியா அப்படின்ட்டு தேவையில்லாமல் உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க பண்ண மார்னிங் ஹானா வந்து ஜீன்ட்ட கேட்குறாங்க நேற்று சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்களா குட் பாய் கூட சொல்ல முடியல நேற்று பார்த்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்க நான் எங்க மூவி பார்த்தேன் என் கூட இருக்க வேண்டிய பர்சனுக்கு ஆப்போசிட் சீட்ல உட்காந்து வேற ஒரு பெர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜீன்ஸ் ஆடாக சொல்ல அடுத்த சீன்ல மிஞ்சி வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்ல நாங்களும் கண்டிப்பா வருவோம் அப்படின்னு யூன ஃப்ரெண்டு சொல்றான் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத பேகேஜ் அப்படின்னு சொல்ல நாங்கள் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவோம் ப்ளீஸ் நாங்களும் வரோமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் கேட்க அப்ப அவளும் ஒத்துக்கிறான் இன் கேஸ் நீங்க என் கூட வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக கஷ்டமா இருக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அவள் சொல்ல என்ன நாங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்க லைஃபை விடவா அது கஷ்டமான டிராவலா இருக்க போகுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க ஸ்கூல் முடிச்சதும் நம்ம ஹேனா வந்து ஜிம் டேபிள்ல பார்க்குறாங்க அவங்க கேலண்டரில் என்ன இருந்துச்சோ அதே

இதை பார்த்ததும் நம்ம ஹீரோன் வந்து ஜிண்டை போய் கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோமா அப்படின்ட்டு ஹீரோன் கேட்க உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஜின் கேட்குறாங்க கேலண்டரில் நீங்கள் என்ன எழுதிருந்தீங்களோ அதே தான் என்னோட கேலண்டர்லேயும் இருந்துச்சு அதுவும் ஏன் ஹேண்ட் ரைட்டிங்களா அப்படின்னு நம்ம ஆனால் சொல்ல சரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இந்த வீக்கெண்ட் ட்ரிப் போகலாமா அப்படின்ட்டு நம்ம ஜின் கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட கீச்சனை பார்த்துட்டு சொல்கிறாங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் இதை கொடுத்தாங்க கொக்கோங்கரடாக்கு ஞாபகம் வச்சுக்கிற விதமா நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல இப்போ என்னை பத்தி ஃபுல்லா மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹேன கேட்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க பட் ஆனால் தூரத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் அவங்க என்கிட்ட வருவாங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஜின்னு கேக்க கண்டிப்பா உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேன அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்ப நைட் நம்ம வீட்டுக்கும் யூனாவும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு நம்ம ஹேனா தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவங்க பாக்குறப்போ அவங்களும் சின்ன ஜாலியாக ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு அதே அப்படியே குரு குருன்னு பாத்துட்டு இருக்காங்க இப்படி பாக்க இதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக்காக அப்புறம் நம்ம ஹேனா வந்து கேக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்கு டேட்டிங் பண்றீங்களா ஞாபகம் சொன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றும் டேட்டிங் எல்லாம் போல சும்மா ஜாலியா போயிட்டு சிக்கன் பீஜா எல்லாம் சாப்பிட்டு வரலான்னு போனோம் அதுக்குள்ள இருந்து யூனா தான் இன்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணல ஃபஸ்ட் தெரியாம நடந்த அப்படின்னு நம்ம யூன சொல்லிருக்காங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம லியோ ஆனா டேட் போயிருப்பாங்க போல அவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க இப்போ நம்ம லீக் வைஸ் பிரின்சிபால் போட்டோ அமைச்சிருக்காங்க நம்ம மின் ஜி யூல அவனோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மவுண்டுக்கு வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு அவருக்கு அடுப்பாங்க இந்த பக்கம் நம்ம மிஞ்சி பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கா பாவம் நம்ம யூல அவனோட ஃப்ரெண்டால சுத்தமா நடக்க முடியல கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் போஸ்டர் பண்ணிட்டு இருக்கா அடுத்த சீன்ல யூல் கேக்கிறான் அவனோட அங்கிள் லோன்ல ஃபீல் பண்றாரு அப்படின்னு எதை வச்சு சொல்றா அப்படின்னு கேட்க அங்கிளோட கேர்ள் ஃபிரண்ட் அவரை பத்தின ஞாபகம் எல்லாமே போயிடுச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சக்காக நம்ம யூல் வந்து ஹேனுக்கு கால் பண்றேன் மிஷா சீக்கிரமா என் வீட்டுக்கு வாங்க ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஹானே கேட்கறாங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நான் ஓகே என் அட்ரஸ் அனுப்பு நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹானே சொல்ல எப்படி பிளான சூப்பராக எக்ஸிக்யூட் பண்றேன்ல அப்படின்னுட்டு அவங்களா பேசிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஹானை தான் கட்டுறாங்க யூலுக்கு ஏதோ எமர்ஜென்சி போல இப்போவே அவனோட வீட்டுக்கு என்ன வர சொல்லி கூப்பிடுறேன் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானே கிளம்ப யூல் இப்போ வீட்லயே இல்ல அப்படின்னு நம்ம லீவ் சொல்றாரு இந்த பக்கம் இவங்களாம் ஜாலியா பேசிட்டு இருக்கா அப்ப நம்ம மிஞ்சி எதையோ உன்ன பார்த்து வேகமா காட்டுக்குள்ள

விளையாடாதீங்க அப்படின்ட்டு இப்ப அதான் நம்ம ஜின் எடுத்து பாத்துட்டு இருக்காரு டாரி மிஸ் அண்ட் யூவில் ஏதாச்சும் விளையாட்டுக்கு இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல இப்படிதான் விளையாட்டுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிடப்பாங்க அதான் சாரி சொல்லணும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானே கிளம்ப போக வாங்கல ராமன் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு அந்த சீன் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் மிஞ்சி தான் காட்டுறாங்க ஆல்மோஸ்ட் பாஸ்ட் லைஃப்ல அவ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த மவுண்டனோட எஜ்ல நின்று நம்ம மிஞ்சி பாத்துட்டு பாஸ்ட் லைஃப்ல இங்க இருந்தானே சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க அதெல்லாம் கிராஷ் அவுட் ஆகுது நம்ம மிஞ்சி திரும்பி பாக்குறப்போ சாகுறப்ப நம்ம லீய பாத்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த சீன்ல காட்டுறாங்க நம்ம அந்த மேல இருந்து கீழே எங்க விழுந்திருப்பாங்களோ அந்த இடத்தெல்லாம் இப்ப போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அந்த சீன் அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹேனா சொல்றாங்க உங்க வீட்டுக்கு நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஏதோ எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் என்னோட பிரெயின் ஹார்ட் ரெண்டுமே தனித்தனியா ஒர்க் ஆகுது பிரெயின் ஒன்னு சொல்லுது ஹார்ட் வேற ஒன்னு சொல்லுது என்னென்னமோ ஆயிட்டு நினைக்கிறேன் சீக்கிரமா நான் மென்டல் ஆகுறதுக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் போல அப்படின்னு நம்ம ஹேனா சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டு அப்படி நம்ம ஜின் சொல்ல நம்ம ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ஜின் வந்து அவங்களை கிஸ் பண்ணிடுறாங்க போன எபிசோட்ஸ் நம்ம ஜின் வந்து கிஸ் பண்ணி இருப்பாங்களா அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிளாஷ் அவுட் நம்ம ஹீரோயின் கோச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஜிம் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை